நான் எப்பயும் வந்து விஜயகாந்த் தான் போடுவேன். ஆனா வந்து கேப்டன் பையனுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பேர்ல 30 பேர்ல 300 பேர் வந்து இங்க வேட்பாளர் நின்னாலும் விஜய் பிரபாகரன் தான் இங்க வந்து ஜெயிப்பார். கேப்டன் பிரபாகரன் அவங்க தான் அந்த மகனுக்கு போடுறோம். எங்க ஓட்டு விஜயகாந்த் மகனுக்கு தான். கேப்டன் பிரபாகரன் ஜெயிக்காருன்னு நினைக்கும். அரசியல் பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தலில் விருந்தினர் தொகுதிக்கு கருத்து கணிப்புக்காக வந்திருந்தோம். நம்ம சிவகாசி நகரத்தில் புது தெருன்னு ஒரு ஏரியாக்குள்ளே வந்தோம். நம்ம சாதாரண கருத்து கணிப்பு தான் பார்க்குறக்காக வந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு நம்ம விஜய் பிரபாகரன் பற்றி கேட்குறோன்னு தெரிஞ்சோடனே ஒரு ஏரியாவே ஒரு தெருவே மொத்தமாக கூடி ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க. வாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போய் பேசிட்டு வரோம். 2024 விருந்தினர் தொகுதியில வந்து 3 பேர் போட்டிருக்காங்க. அதுல வந்து சரத்குமார் ஒய்ஃபும் போட்டிருக்காங்க, விஜயகாந்த் சார் பையனும் போட்டிருக்காங்க, மாணிக்கதாரும் போட்டி போடுறாங்க. அதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்க விஜயகாந்த் கோட்டு போடுவோம். எங்களுக்கு எத்தனை பேர் சௌச்சு வந்தாங்க, ஒண்ணும் எங்களுக்கு செய்யல. விஜயகாந்த் ஆட்சியில இருந்து என் தம்பி கவுன்சிலர் கூட என்னை பார்த்து செஞ்சாங்க. எங்க சந்துக்கு அவன் தான் பாக்க, அதனால அவனுக்காக போடுவோம் விஜயகாந்துக்காக. ஆமா, எங்களுக்கு யாரும் எத்தனையோ பேர் சௌச்சு வந்து அவங்க அப்பாக்காவும் அவருக்கு போடுற ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து அவர் அவங்க அப்பா செஞ்ச மாதிரி நல்லது செய்யட்டும் எல்லா மக்களுக்கும். அவங்க அதனால அவங்க குடும்பத்தை நேசிக்கிற அவங்களுக்காக ஓட்டு போறோம். எல்லாரும் சேர்ந்து உழைப்போம், அவ்வளவுதான். ஆமா, கரெக்டா. வேற ராதியா சரத்குமார் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் வாய்ப்புகள் வருமா? அவங்கள யாரும் வந்து எங்களுக்கு ஒண்ணும் செய்யல சார். ஆமா, இதுக்கு முன்னாடி மாணிக்கதாரன் எம்பி இந்த விருந்தினர் தொகுதியில இருந்திருக்காரு. யாருமே நாங்க பாக்கலையா? பாக்கல. ஓட்டு கேட்டு வரும்போது பாத்துருக்கீங்க? பார்த்ததே கிடையாது. ஓட்டு கேட்டு வரும்போது? ஆமா, பார்த்ததே கிடையாது. ஆமா, இந்த தொகுதி ஏதோ நல்லது பண்ணிருக்கா? அது யாரும் பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு வந்து எதுவும் செஞ்சது இல்லையா? ஆமா, பார்த்ததுல செஞ்சது கிடையாது. எங்களுக்கு நடக்க உள்ள கடங்குக்குள்ள கடந்தோம். விஜயாந்த் கட்சியில இருந்து எங்களுக்கு ரோடு ஓட்டு கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சாங்க. அதனால அவருக்காக எது செஞ்சாலும் செய்வோம், ஓட்டு போடுவோம். எல்லா மக்களையும் திரட்டி கொண்டு வரேன். ஆமா, கட்சியிலே இல்லாத தம்பி இதுதான் எங்களுக்கு உதவி செய்து. என்ன வேணா ஏது நடந்துச்சு, ஒரு உதவி யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. ஆமா, எங்க சந்தை வந்து பாருங்க, இங்க பேட்டி கொடுக்கணும். எங்க சந்தை பார்த்துட்டு பேட்டி எடுங்க. அதே மாதிரி நல்லவங்க யாரு வந்தாலும் ஒரு வாய்ப்பை கொடுப்போம், தேர்ந்தெடுப்போம், நல்லதே செய்யட்டும் மக்களுக்கு. அதுதான் இந்த வருஷம் 2026 தேர்தல் வந்திருக்கு. இப்ப இந்த தேர்தல் வந்து 3 பேர் போட்டிடுறாங்க. ராதியா சரத்குமார் போட்டிடுறாங்க, விஜயகாந்த் சார் பையன் போட்டிடுறாங்க, மாணிக்க சார் போட்டிருக்காங்க. இந்த 3 பேர்ல யாருமா இந்த வருஷம் வந்து ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? அவங்க சின்ன நம்ம போடுறோம், எந்த ஓட்டுக்கு எந்த சின்னதுக்கு ஓட்டு போட போறீங்க? ஒட்டு முரசுக்கு விஜய் பிரபாகரன். பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. நம்ம விருந்தர் தொழில பாத்தீங்கன்னா 3 பேர் போட்டிருக்காங்க. நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பையன் பிரபாகரன் அவர்களும் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ராதியா சரத்குமார் போட்டிருக்காங்க. அப்புறம் பழைய எம்பி மாணிக்கதாரர் போட்டிருக்காங்க. யாரு இந்த வருஷம் விருந்தர் தொழில வெற்றி பெறுவாங்க நினைக்கிறீங்க? கேப்டன் பிரபாகரன் அவங்கதான். ஏன் இந்த மாதிரி அவரு ஜெயிக்கணும் எல்லாருமே சொல்றீங்க? தொகுதியில அவரு புதுசா வர்றவங்க இருந்தா நிறைய செய்வாங்க, புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதனால இங்க மாதிரி இந்த தொகுதியில எம்பி யார் இருந்தாங்க தெரியுமா? தெரியல. யார் தொகுதியில எம்பி யாருன்னே தெரியல. அப்ப தொகுதிக்குல அவர் வந்தது சரி, மாணிக்கத்தார்னு ஒருத்தர் இந்த தொகுதியில எம்பியா இருந்தார் கேள்விப்பட்டீங்களா? அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த அளவு கிடையாது. இப்பதான் நாங்க அந்த ஓட்டு போடுறது அந்த இது வந்திருக்கு. இனிமேலதான்
தெரியும். இந்த தொழில் வெற்றி பெறது பிரபாரன் அவர் தான் ஜெயிப்பார். ஜெயிப்பார் ஜெயிப்பார். வினோத் பிரகாஷ். இந்த வருஷம் ஓட்டு போட போறீங்களா? கண்டிப்பா. இந்த வருஷம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து விருந்தர் கோயில் வந்து மூணு பேர் போட்டிருந்தாங்க. அதுல வந்து விஜயகாந்த் சார் பையன் போட்டிருக்காங்க, ராதியா போடுறாங்க, மாணிக்கதாஸ் போறாங்க. உங்க முதல் ஓட்டு யாருக்கு போட போறீங்க? பிரபாரன் தான். கேப்டன் பிரபாரன். எதுக்கு அவருக்கு போறாங்க? நான் சின்ன வயசுல இருந்து அப்பா கேப்டனோட ரசிகர். அப்பா அப்பா வழியில தான் நாங்க எப்பயுமே போவோம். சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. அவங்க அப்பா எப்படி அவங்க அப்பா எல்லாத்தையும் நல்லது செய்யறாங்களோ அதே மாதிரி இவரும் நல்லது செய்வாரு எல்லாத்துக்கும் அப்படின்னு புதுசா ஒரு இது கொண்டு வரணும். அதனால கேப்டன் கண்டிப்பா செய்வாரு. அவர் இறந்தாலும் மறைந்தாலும் எங்க இருந்தாலும் அவரு பையனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பார். தெரியுமா? விஜயபிரபாகரன். எங்களுடைய சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தா தானே தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? பெரிய விஷயமா அவரு மாநிலத்தினாலே நான் இருந்தாலும் அண்ணன் அண்ணன் பையனு காண்டிய என்ன செய்யணுமோ பிரபாரன் இந்திய பிரபாரன் காண்டிய கண்டிப்பான முறையில எந்த ஓட்டு குடும்ப ஓட்டு ஒரு 30-40 ஓட்டு இருக்கு. எல்லாமே பிரபாரன் மட்டும்தான். மத்த சாதி எதுவுமே கிடையாது. எல்லாம் என் நிற்காங்க. எல்லாம் அண்ணன் தம்பியோ கூட பண்ணவங்க தான். எல்லாமே அன்பு காண்டிய என் தம்பி பிரபாரன் காண்டிதான் எங்க ஓட்டு. சத்தியமான முறை நம்ம மீனாட்சி காலையில கண்டிப்பான முறை எந்த ஏரியாவுக்கு நீங்க வரணும். சரியா?
வணக்கம் வணக்கம். இப்ப இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு, இதுல வந்து நம்ம விருந்தினர் தொகுதியில பாத்தீங்கன்னா மூணு பேர் போட்டிடுறாங்க. காங்கிரஸ் சார்பில் மாணிக்கத்தாவூர் போட்டிடுறாங்க, தேமுதிக சார்பில் விஜயகாந்த் சார் பையன் போட்டிடுறாங்க, அப்புறம் ராதிகா சார் துமார் போட்டிடுறாங்க. இதுல யாரு வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா? உங்க தொகுதியில எம்பியா இருந்தா யாரும் தெரியுமா? மாணிக்கத்தாவூர் உங்களுக்கு தெரியுமா? சரி, அவர் இந்த தொகுதிக்கு தான் நல்லது பண்ணிருக்கிறம்மா. பொதுமக்களுக்கு அவரு கேக்குறத செஞ்சு கொடுப்பாரு நாங்க நினைக்கிறோம். மகனுக்கு போடுறோம் நல்லது செவிச்சு வர, எங்களுக்கு நல்லது செய்யட்டும். அவங்க அப்பாவுக்காண்டி மகனுக்கு போடுறோம், என்ன எங்களுக்கு நல்லது செய்யணும். ஆமா, விஜயகாந்த் மகனுக்கு தான் ஓட்டு. எங்க ஓட்டு விஜயகாந்த் மகனுக்கு தான், எத்தனை பேர் வந்தாலும் அவருக்கு தான் போடுவோம். கண்டிப்பா உறுதியா விஜய் பிரபார் தான் ஜெயிப்பார். அதாவது எதுக்கு வாய்ப்புகள்னா, கேப்டன் இதுவரைக்கும் இருந்து என்ன நல்லது பண்ணாரோ அது எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா இடத்துல எல்லாரும் பாத்துருக்காங்க. அவரு இதுக்கு முன்னாடி இருந்து பண்ணதும் சரி, அவர் இல்லாத போது இப்ப அவங்க பையன் வந்து அதை பண்ணுவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்காரு, கம்பல்சரி பண்ணுவார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அதாவது அவரோட தொண்டர்கள் நாங்களே வந்து ரசிகரா இருந்து, இப்ப எங்க அப்பா வந்து விஜயகாந்தோட தீவிர ரசிகர், நான் வந்து அவரோட அப்பா பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்படிங்கும்போது, எங்க அப்பா ஒரு படங்களா காமிச்சிருக்காங்க, அதுல வந்து அவர் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. நாங்களே வந்து நல்லது பண்ணணும் நினைக்கும் போது அவர் அவங்க பையனா இருந்தவர் அவர் தப்பு பண்ண மாட்டார், நல்லது பண்ணுவார் கண்டிப்பா. விஜயகாந்த் சார் பையன் பிரபார் நிக்கிறாரு, பல எம்பி நிக்கிறாங்க, அப்புறம் ராதிகா மேடம் ஜெயிக்கிறாங்க, யாரு இந்த ஜெயிப்பாங்க நினைக்கும்? புதுசா ஒரு ஆளு போடுவோம். வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் விருந்தினர் தொகுதியில் நடக்கு, ஒன்னு கட்சி விருந்தினர் தொகுதியில போட்டிருந்தாங்க, ராதிகா விஜயகாந்த் பையன் பிரபாகரன் கண்டிப்பா கேப்டனுடைய பையன் விஜய் பிரபாரன் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா அவருக்கு தான் இங்க வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ரெண்டு வருஷம் வந்து ரெண்டு பீரியடு வந்து மாணிக்கத்தாவூர் வந்து சிட்டிங் எம்பியா இருந்தாரு, ஜெயிச்சாரு. ஆனா எதுவுமே தொகுதி பக்கம் வரல, எந்த இதுமே வரல. இப்ப கடைசியா எலெக்ஷனுக்கு தான் அவர் ஓட்டு கேட்டு வருவார் அந்த மாதிரி இருக்கு. ஆனா எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே அவர் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்துக்குமே மக்கள் சொல்றது எல்லாமே அதான் என்ன. ஆனா வந்து கேப்டன் பையனுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கைக்கு சொந்தக்கார், கடைசி வரைக்கும் அன்னதானம் போட்டவர். அவருடைய இதுதான் இன்னைக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதத்துல இன்னைக்கு தம்பி வந்து நிக்கிறாப்புல. கண்டிப்பான முறையில அவருடைய ஆசீர்வாதத்திலையும் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய இது இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பார் தான், கண்டிப்பா ஜெயிப்பார். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் மக்களும் வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாத்துக்குமே அவங்க தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அன்னதானம் போட்டு எல்லாம் அவங்க இந்த சமாதியில பாருங்க எவ்வளவு கூட்டம், எவ்வளவு இது, எந்த தலைவருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இது நடந்துட்டு. உண்மையிலும் அந்த கடவுளும் கடவுள் ரூபத்துல கேப்டன் வந்து ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார் அவர். ஆமா, கண்டிப்பா வந்து வெற்றி உறுதி தான். ஆமா.
விஜய் பிரபா ஜெயிப்பார், அவர் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா புராணத்துல வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம், கர்ணன் வாழ்ந்தார் வாழ்ந்தாரு இப்படிதான் இருப்பார் அப்படின்ட்டு புராணத்துல படிச்சிருப்போம். ஆனா நாங்க வந்து கண் கூட வந்து கர்ணனை வந்து பார்த்தது வந்து கேப்டன் ரூபத்தை தான் நாங்க பார்த்துருக்கோம். அவர் வந்து மறைந்து போகல, எல்லாருடைய மக்கள் மனதிலும் வாழ்ந்துட்டு இருக்காரு, தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இறந்துருக்கலாம், எந்த ஒரு மனிதனுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னா அவருக்கு இருந்திருக்கு. இன்னமும் வந்து அந்த இடம் வந்து கோயிலா வந்து இன்னும் கூட்டம் வந்து குறையல. அவர் செய்த புண்ணியம் தமிழ்நாடே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அன்னைக்கு இருந்தது. எந்த ஒரு தலைவருக்கு வந்து கட்சி தலைவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருந்தது கிடையாது. வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார், இன்னமும் வாழ்கிறார் வாழ்கிறார், மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்து வாழ்கிறார். அவர் கண்டிப்பா முறையில இந்த தொகுதி வந்து இதுவரைக்கும் வந்து இப்ப ராதியா சரத்குமார் அவர்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தவர், கேப்டன் வந்து வாழ்க்கை கொடுத்தாரு. விஜய பிரபார் நிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவர் அவங்க வந்து வாபஸ் வாங்கி போயிருக்கணும், இருந்தாலும் வந்து ஏத்து போட்டிடுறாங்க. நன்றி மறந்தவங்க, நன்றி வந்து மறந்துட்டு அவங்க வந்து போட்டிடுறாங்க. இது வந்து காலந்தான் பதில் சொல்லும். வெற்றி வாய்ப்பு வந்து அதாவது வெற்றி பெறுவது உறுதி, எத்தனாயிரம் ஓட்டு ரீடிங்ல வந்து வெற்றி பெறுவதுதான் வந்து இப்ப வந்து கணக்கு. வணக்கம். வணக்கம் சார். 2024 பாராளுமன்ற தேர்தல் கோயில மூணு கட்சி போட்டிடுறாங்க. ஆமா சார். கூட்டணியில ராதியா சரத்குமார், தேமுதிக விஜயகாந்த் பையன் பிரபாகரன், ஆமா சார், காங்கிரஸ்ல மாணிக்கதாஸ் போட்டிடுறாங்க. ஆமா சார். யார் வெற்றி பெறுவாருன்னு கேக்குறீங்க சார்? கண்டிப்பா வந்து விஜய பிரபாகரன் தான் சார் வந்து ஜெயிப்பாரு. என்ன காரணத்துக்கு சார்? ஜூனியர் விஜயகாந்த் ஒண்ணு, ஏற்கனவே வந்து விஜயகாந்த் சார் வந்து எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு, அவருக்கு எதுவுமே வந்து திருப்பி கிடைக்கல. இது விஜய பிரபாகரன் அவர் மூலமா வந்து கிடைக்கும், அவர் கிடைக்கும். இது நம்ம மக்கள் எல்லாருமே வந்து விஜயகாந்துக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனா நினைச்சு செய்யணும், செஞ்சு நல்லா இருக்கும். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். அவருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, வாய்ப்பு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, கண்டிப்பா வெற்றி பெறுவார். RSI Flash India என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் போடுங்க.